ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஜி டெட் பேப்பர் 1 அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டெட்டு தகுதி தேர்வு பேப்பர் 1 நேற்றோட வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டெட்டு தகுதி தேர்வு பேப்பர் 1 முடித்த மாணவர்கள் அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது அவங்களுடைய முயற்சி என்ன, அடுத்து வரக்கூடிய டெட்டு தகுதி தேர்வு முடிச்ச இந்த அடுத்து வரக்கூடிய டெட்டு நியமன தேர்வு இந்த தகுதி தேர்வு மாதிரியே இருக்குமா, இதை விட அதிகமான போர்ஷன்ஸை படிக்கணுமா, அதிகமான மார்க் ஸ்கோர் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவா இதை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டெட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தகுதி தேர்வு முடிச்சதுக்காக ரிசல்ட்டுக்காக நம்ம காத்தி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில. நீங்க அடுத்தது இமீடியட்டா செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட்டு தகுதி தேர்வு பேப்பர் 2 நீங்க போட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதுக்காக நீங்க இமீடியட்டா தயாராகலாம். பேப்பர் 2 அப்ளிகேஷன்ஸ் நான் போடல, டெட்டு தகுதி தேர்வு பேப்பர் 1 தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இமீடியட்டா உங்களுடைய ஒர்க்கை நீங்க வந்து ஆரம்பிச்சுக்கலாம். டெட்டு தகுதி தேர்வு முடித்த மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பிரேக் எடுக்க வேண்டாம், உடனடியா நீங்க அடுத்தது படிக்கக்கூடிய விஷயத்துக்காக வந்துடணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு அரசு வந்து ஒரு உத்தரவு அறிவிச்சிருக்கு, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு, வயது வரம்பு அறிவிப்பு. ஓகே, அந்த வயது வரம்பு அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த 2022 தேர்வு வர இப்ப பேலன்ஸ் இருக்கிற தேர்வுக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பேலன்ஸ் இருக்க அந்த தேர்வு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நியமன தேர்வு பேப்பர் 1, 2 இருக்கு, பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்கு, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ஜினியரிங்கான டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம், காலேஜ் லெக்சரர் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த 6 தேர்வு மட்டுமே இந்த 2022 இன்ன டிஆர்பியில வந்து நடத்தாதற்கு ஒரு தேர்வா இருக்கு. அப்போ அந்த தேர்வுகளுக்கான வயது வரம்பு அதிகபட்சம் 50 அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே 2023 ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா 47 முடிஞ்சிடும். அப்போ கண்டிப்பா இந்த வருஷம் இந்த தேர்வு நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் உடனடியாக டெட்டு நியமன தேர்வு பேப்பர் 1 தயாராகிக்கலாம். அப்படி நியமன தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னா நீங்க 2 விதமான கேட்டகரியில தான் இருப்பீங்க. 1, இந்த தேர்வுக்கு மட்டும் நான் வந்து தகுதி தேர்வுக்காக படிச்சு இப்பவே நான் ப்ரெசன்ட்ல வந்து இந்த தேர்வை எழுதியிருக்கேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, ஓகே, இதுல என்னால கண்டிப்பாக 90 மார்க்குக்கு மேல வாங்க முடியும் அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகளோ நேரடி வகுப்புகளோ உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது ஒரு டெஸ்ட் பேட்ச், ஓகே, திரும்பவும் அடுத்த தேர்வுக்கு ஒரு தயார் செய்வதற்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருந்தா போதும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ்னால மறுபடியும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டெஸ்ட் பேட்சை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்லைன் பயிற்சியாகவே இருக்கணும். அந்த தேர்வு அத்தனையும் நீங்க ஆன்லைன்லேயே எழுதுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த நியமன தேர்வுல ஹையஸ்ட் மார்க் உங்களால வாங்க முடியும். ஏன்னா நியமன தேர்வு முழுக்க முழுக்க ஆன்லைன் தேர்வு, இப்ப நீங்க எழுதின மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அது வந்து மிகவும் கடினமாக இருக்கும். ஏன் கடினமா இருக்கும் அப்படின்னா, 2013 வருடத்திற்கு அப்புறம் இன்னை வரைக்கும் உங்களுக்கு இந்த போட்டி தேர்வுன்ற முறை அந்த மெத்தடே கிடையாது. இப்ப எல்லா மாணவர்களும் அதை எழுத போறாங்க. அப்படிங்கிறப்போ ஹைலி மார்க், 150 கேள்வியில் மொத்தம் இதுல ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் நம்ம வேலை கிடைக்கும். அப்ப அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு ஹையஸ்ட் மார்க்னா நீங்க இப்பையில இருந்து பிரேக் விடாம தொடர்ந்து படிக்கணும். ரைட், எனக்கு தேர்வு நடக்குமா நடக்காதான்னு கன்ஃபியூசன் எல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், தொடர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த தேர்வு நடைபெறலனாலும் நீங்க வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் அத்தனையுமே டெட்டுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு இதே சிலபஸ் தான். டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் எந்த தேர்வா இருந்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இதே சிலபஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம், ஃபாரஸ்ட், போலீஸ், இந்த மாதிரி எல்லா தேர்வுகளுக்கும் நீங்க படிக்கக்கூடிய இந்த 6 வகுப்பு. இப்ப நீங்க படிக்கிறது 1-5 மைனர் பார்ட், மேஜர்
மேஜர் பார்ட் வந்து 6 to 10. ஸோ அப்போ இந்த 6 to 10 அப்படின்ற பகுதி எல்லா தேர்வுக்குமே பயன்படும் அப்படின்றதுனால நீங்கள் இம்மிடியேட்டாக உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுடைய இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஜஸ்ட் பாஸ், எனக்கு ஒரு மார்க் எடுத்து வேலை கிடைச்சா போதுன்ற லெவலில் இருக்கக்கூடாது. மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வைராகியமாக படிக்கும் பொழுது, நீங்கள் வெற்றி அடையும் போது உங்களுடைய பணி, ஆசிரியர் பணி லோக்கல்லே அமையும். ரைட், அடுத்த வருடத்துல வந்து 2023 இந்த தற்காலிக ஆசிரியருடைய டைம் வந்து முடிய போகுது. அப்படி அவங்களுக்கு முடியும் பொழுது அந்த இடத்துல நீங்க பணிக்கு வந்தாகணும். அப்படி வரும்பொழுது உங்க லோக்கல்லே உங்களுக்கு நிறைய வேக்கண்ட் இருக்குன்றது இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்து மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ உங்க சொந்த ஊர்லயே நீங்க வாழ்நாள் முழுவதும் பணியாற்ற முடியும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க தயார் பண்ணிக்கோங்க. அதுக்கு தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைங்க சார், நான் ஆல்ரெடி முன்னாடி படித்த மாணவர் அப்படின்னா, உங்களுக்கு நேரடி வகுப்புகளோ ஆன்லைன் வகுப்புகளோ நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதில் உங்களுக்கு தேர்வுகள் நடக்கும், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். உங்களுக்கான வாரத்தில் ஒரு நாள் ஜூம் கிளாஸ் நாங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி மெத்தட் ஆன்லைன் மாணவர்களுக்கு. எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேண்டாம் சார், நான் ஆல்ரெடி நல்ல நாலேஜில் இருக்கேன், ரிவிஷன் மட்டும் பண்ணக்கூடிய மாணவராக இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவை ஒன்லி டெஸ்ட் பேட்ச். இல்லைங்க சார், எனக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல உடன் சேர்த்து டெஸ்ட் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும், நீங்கள் மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 25 பாடப்புத்தகங்கள் அடைந்த ஒரு தொகுப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 20,000 கேள்விகள் எழுதுகிற மாதிரி நீங்கள் தேர்வுகளை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான உங்களுக்கு அந்த பழைய வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெட்டு தகுதி தேர்வு எழுதி முடித்த மாணவர்கள், தயவு செய்து பேப்பர் 1 முடித்த மாணவர்கள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஆகுறீங்க. ஏன்னா அந்த நியமன தேர்வு தான் உங்கள் வாழ்நாளுடைய லட்சியம். நீங்கள் ஆசிரியர் ஆகிறதுக்கு அது ஒன்று தான் சான்ஸ். அப்போ நியமன தேர்வு பேப்பர் 1 வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்குன்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் இப்போ தான் வரப்போகுது. அதனால் இதில் நிறைய மாணவர்கள் எழுத போகிறாங்க. அப்போது ஹையஸ்ட் மார்க் வேணும். 150 கேள்விக்கு பிஜிடிஆர்பி மாதிரியே யோசிச்சு பாருங்க. 120, 130 அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு இடம் வந்து அமையும். ரெண்டாவது, இது உங்கள் மேஜர் கிடையாது. அதாவது தமிழ் சப்ஜெக்ட் மட்டுமே படிக்கிறேன், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டுமே படிக்கிறேன்றது கிடையாது. நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ்னு நீங்கள் 10th வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்போ இவ்வளோ பாடத்திட்டத்தையும் படிக்கிறதுக்கு அடுத்த 3 அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு லிமிட்டட் பீரியடு தான். எனக்கு இன்னும் ஒரு 6 இருக்குது, 1 இருக்குது அப்படின்னா ஓகே. அதிகபட்சம் உங்களுக்கு இந்த தேர்வு இந்த வருடத்தில் அறிவிப்பு வந்ததுன்னா உங்களுக்கு பிப்ரவரியில் எக்ஸாம்ஸ் நடக்கலாம். அப்படிங்கிறப்போ இப்போ நமக்கு இன்னும் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2, ஒரு 4 தான் உங்களுக்கு டைம் இருக்கும். கண்டிப்பாக அரசு தேர்வு நடத்தும். மாணவர்களே, நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், படிக்க ஆரம்பிங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது. நீங்கள் படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வேற எந்த இடத்துலையும் நஷ்டம் அடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு இது கட்டாயம் பயன்படும். ஸோ நல்லா படிக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்காலம், அரசு ஆசிரியருடைய பணி வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் பிஜிடிஆர்பியிலையும் வந்து நிறைய அந்த டைமில் வந்து குவைரிஸ் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது, ஆனால் தேர்வு நடைபெற்றது. இன்றைக்கி ஃபியூச்சர் விஷன் பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இன்றைக்கி வெற்றி பெற்று ஆசிரியர் பணிக்கு போயிருக்காங்க. அப்போது படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கலை, தொடர்ந்து படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களால் வெற்றி பெற முடியும். நீங்கள் படித்து ஜெயிக்கிறது எல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக. நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கான டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் கிளாஸ், ஜூம் கிளாஸ் இந்த எல்லா மெத்தடும் எங்களுடைய பயிற்சி மையத்தில் இருக்குது. ஸோ இந்த டெட்டு நியமன தேர்வு பற்றி வேறு ஏதாவது இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கோ எதை வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் என்னோட நம்பருக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் நான் கொடுக்குறேன். என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் டெட்டு நியமன தேர்வு பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட்
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.